शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। அட நீங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? உங்களுக்கு தான் கால் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட பேக்கிங் முடிஞ்சிருச்சு, 10 நிமிஷத்துல கிளம்பணும், இல்லைன்னா பஸ் மிஸ் பண்ணிடுவோம். மோதிச்சூர் லட்டுஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இதையும் கூட எடுத்துட்டு போ. மோதிச்சூர் லட்டுவா? தேங்க்ஸ் ண. அண்ணா, நீங்க இப்படி அப்செட் ஆயிருந்தீங்கன்னா நான் எப்படி ஊருக்கு போறது? உங்க அண்ணன் ஒண்ணு வருத்தப்படலமா? என்ன, ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு தானே போறேன். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்துருவேன். காம்னே ரிசார்ட்ல எனக்கு ரிசப்ஷனிஸ்ட் வேலை கொடுத்துருக்காங்க. அங்க தங்குறது சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது. இப்ப நீங்களே யோசிங்க, இப்படி ஒரு வேலையை யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? உன்ன ஜாப் பண்ண வேணும்னு சொல்லல, ஆனா நீ எதுக்கு வெளியூர் போகணும்? இங்க பாரு, முதலி படிச்சு முடிச்சிரு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமோ அதை செய். நீங்க ஏற்கனவே எனக்காக நிறையவே பண்ணிட்டீங்க. இனிமே நான் என்னோட சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறேன். நான் 4 காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. சரி, கவனமா இரு. சரிங்க, உனக்கு டைம் கிடைக்கும் போது ஃபோன் பண்ணிடு. கண்டிப்பாண. சரி, பஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல. ஒரு பெரிய வண்டி வாங்கிட்டா கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, யார வேணாலும் அடிச்சிருவான் போல. என்ன மன்னிச்சிருங்க, அது என்னன்னா நீங்க திடீர்னு இந்த பக்கம் வந்தத நான் கவனிக்கல. நான் குறுக்க வந்து நின்னா தப்பு செஞ்சது நீ. ஆனா நீ என்ன பிளே பண்ற? இவ்வளவு பெரிய வண்டி ஓட்ட தெரியலனா சைக்கிள் ஓட்ட வேண்டியதானே. இடியட், எனக்கு ஒண்ண மாதிரி ஆளுங்களை நல்லாவே தெரியும். ஒரு வண்டி கிடைச்சிட்டா ரோட்ல போற எல்லாரையுமே அடிச்சு தூக்கிடுவியா? அதுல இருந்து தப்பிச்சுட்டா நீ அவங்களே குத்த சொல்ல வேண்டியது. இங்க பாரு, எனக்கு மட்டும் அவசரமான வேலை இல்லைன்னா உன உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன் பாரு. வந்துட்டான் பெருசா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க, என்னோட பேர் சாக்ஷி. அப்புறம் அது எனக்கு இங்க ரிசார்ட்ல இன்னைக்கு. ஹாய், நான் தான் இந்த ரிசார்ட்டோட மேனேஜர் டாலி. அப்புறம் நீங்க? நான் சாக்ஷி. எனக்கு இங்க இன்னைக்கு ரிசப்ஷனிஸ்ட் ஜாப்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஓ, அப்ப அது நீ தானா இந்த ரிசார்ட்டோட புது ரிசப்ஷனிஸ்ட்? எக்ஸ்கியூஸ் மீ, பட் நீங்க ஏன் நான் அப்படி பாக்குறீங்க? நான் இப்ப என்ன பாக்குறேன் அப்படின்னா, இந்த ரிசார்ட்டுக்காக எனக்கு எப்படிப்பட்ட ரிசப்ஷனிஸ்ட் தேவையோ, நான் எப்படி எதிர்பார்த்தனோ அது அப்படியே அமைஞ்சிருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்களுக்கும் உன்ன மாதிரி ஒரு ரிசப்ஷனிஸ்ட் தான் தேவைப்படுது. முஸ்கான், சொல்லுங்க மேடம், இங்க வா. இவங்கள உடனே நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு போ. அப்புறம் இங்க இருக்கிற எல்லா வேலையும் சொல்லி கொடு. வாங்க போலாம். அப்புறம் போகும்போதும் பேக்ஸை மறக்காம எடுத்துட்டு போயிடு. இதுதான் நம்ம ரூம். அதோ அந்த கபோர்டில் உன் திங்ஸ் எல்லாம் நீ வச்சுக்கலாம். சரியா, இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு ரிசப்ஷனில் வந்து மீட் பண்ண. சரி, ஓகே. முஸ்கான், அந்த டாலி மேம் கொஞ்சம் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அவங்க பேசுறதும் கொஞ்சம் விசித்திரமா இருந்தது. உனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும்ல, அவங்க எப்படிப்பட்டவங்க?
பதிலே சொல்லாம போயிடா. எனிவேஸ், பாஸ், சாக்ஷி இங்க வந்துட்டா. நீங்க நினைச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா. எந்த கெஸ்ட் வந்தாலும் அவங்க பேர் இந்த நோட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடு. ஓகே. அவங்க பேர், அட்ரஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க ஐடி ப்ரூஃப் வாங்க மறக்க கூடாது. ஓகேவா? ஓகே, நீ பாத்துட்டே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஒரு நிமிஷம். நீயா? அந்த இன்சிடென்ட் அப்புறம் நீ உன் முகத்தை என்கிட்ட எப்பயுமே காட்டவே மாட்டேன்னு நினைச்சேன். ரொம்ப திமிரு பிடிச்ச ஆளா இருப்ப. மறுபடியும் என்ன தேடி வந்திருக்க? என்ன, எதுக்கு என்ன அப்படி பாக்குற? மறுபடியும் சண்டை போட வந்திருக்கியா? சாக்ஷி, இங்க என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி கத்துற? மேம், உங்களுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நான் இங்க வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஆளோட வண்டியில நான் ஆக்சிடென்ட் ஆகாம நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். கண்ணு தெரியாத மாதிரி இப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்க அந்த டிரைவர். சாக்ஷி, உனக்கு முன்னாடியே இவர தெரியுமா? மேம், எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். பெரிய பணக்கார வீட்டு செல்ல பிள்ளையா இருப்பான். சாக்ஷி, யார நீ பணக்கார வீட்டோட செல்ல புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கியோ, அவர் தான் இந்த ரெசார்ட்டோட ஓனர். அவரு நம்ம எல்லாருக்குமே பாஸ். என்ன சார்? I'm sorry, sir. என்னோட இந்த ஃபர்ஸ்ட் டே, அதனால நான் கொஞ்சம் ரொம்ப நர்வஸா இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே. திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டே இருக்காத. நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலி தப்பு பண்ணது என்னோட டிரைவர் தான். இனிமே அப்படி நடக்காது. அப்புறம் நான் தான் உனக்கு உண்மையிலேயே சாரி சொல்லணும். சார், ஷர்மா சார் உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓலாமா? ஓகே, போலாம். அப்புறம் உனக்கு இங்க ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நீ என்கிட்ட தாராளமா சொல்லலாம். புரிஞ்சதா? தேங்க்யூ சார். சார் வேண்டாம், தேவனே கூப்பிடு. ஓகே சார். ஐ மீன்,